சென்னை பள்ளிக்கரணை பகுதியை சேர்ந்தவர்தான் தான் தொழிலதிபரான இவர் சொந்த வேலை காரணமாக புதுக்கோட்டை வந்து மீண்டும் சென்னை செல்வதற்காக தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தன்னுடைய காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது வலம்பக்குடி பகுதியில் வரும்போது சிறுநீர் கழிப்பதற்காக காரை நிறுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் அந்த சாலையில் நின்றிருந்த திருநங்கை ஒருவர் தொழிலதிபரிடம் வந்து சாப்பிட பணம் கேட்டிருக்கிறார் இறக்கப்பட்ட அவரோ தொழிலதிபர் நந்தகுமாரோ அந்த திருநங்கைக்கு ஐநூறு ரூபாயை கொடுத்திருக்கிறார் அவரிடம் பணம் அதிகமாக இருப்பதை பார்த்த திருநங்கை சத்தம் போட்டு மேலும் மூன்று திருநங்கைகளையும் அழைத்திருக்கிறார் அங்கு வந்த அவர்கள் ஒன்றாக சேர்ந்து நந்தகுமாரிடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து பவுன் தங்க சங்கிரி ஆகியவற்றையும் பறித்து கொண்டு தப்பிவிட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த ரோந்து போலீசார் மற்றும் செங்கிப்பட்டி போலீசார் திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றி கொண்டிருந்த நான்கு திருநங்கைகளையும் பிடித்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் அவர்கள் நால்வருமே சேர்ந்து நந்தகுமாரிடம் பணம் நகைகளை பறித்தது தெரியவந்தது வந்தது இதையடுத்து சுபாஷ்ரீ வயது இருபத்தைந்து ராபியா வயது இருபத்தி ஒன்பது மயூரி வயது இருபத்தெட்டு தேவயானி வயது முப்பத்தி ஏழு ஆகிய நான்கு திருநங்கைகளையும் கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து பணம் மற்றும் நகைகளையும் பறிமுதல் செய்தனர்